என் சூப்பர் ஸ்டைல் தான், ஸ்டைல கேட்டு மயில் நானு தான். டச்சு 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 அண்ணா டச்சு ஸ்டைல் ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், ஸ்டைல கேட்டு மயில் நானு தான். நீ சிறுதால் சிறு அழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு அழகு, நீ ஒரு வந்தான் அழகு அழகு. அது ராகுல் காந்தி பத்தி சொன்ன, ரஜினிகாந்த் பத்தி இல்ல. இப்போதுக்கு அவர் தான் பாஷா, அவர் தான் திரும்பி வரணும், நீங்க தான் கொண்டு வரணும். பங்கு மகன் என்று சிங்க நடி பாட்டு அருகில் அருகில் வந்தான். சிங்க நடி பாட்டு அருகில் அருகில் வந்தான். சிங்கடி போங்கதி ஒன்றா பத்தமாக அருகில் அருகில் வந்தான். இங்க இருக்கிறது கவர்மெண்ட், நம்மளோட கவர்மெண்ட் தான். ஆனா எத்தனை பேர் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, இந்த கவர்னர் வந்து வேலை பண்றதுக்கு விட மாட்டாங்க. சோ பிஜேபி நல்லா செட்டிங் ஃபிட்டிங் பண்ணிட்டு இந்த கவர்னருக்கு இங்க செட் பண்ணாங்க, கிரண் பேடிக்கு. அவங்க மக்களுக்கு நல்லா செய்யணும்னா இந்த கவர்மெண்ட்க்கு வந்து விட மாட்டாங்க. இப்படிதான் அவங்க ஒரு மாதிரி துரோகம் அநியாயம் என்னென்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தோட ரேப் பண்றாங்க, அவங்களோட பிஜேபி வந்து ரொம்ப அசாயமா பிஹேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியாயமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் அவங்க யூபியில பண்ணாங்க, உன்னவ்ல. இந்த வாட்டி திரும்பி நீங்க காங்கிரஸ்ல தான் இருந்துட்டு வரணும், ராகுல் ஜி பிரதமர் ஆகணும். அப்பதான் காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மால இருந்து, ராஜீவ் காந்தி ஜியிலிருந்து, அப்ப சோனியா காந்தி ஜி இந்த இந்த ஃபேமிலி தான், ஃபேமிலி என்ன குடும்பம், இந்த குடும்பம் தான் தியாகம் பண்ணாங்க இந்த பாரத் தேசம்காக. யாரோ இதுவரைக்கும் எந்த பார்ட்டியில இருந்தாலும் சரி இந்த மாதிரி தியாகம் பண்ணல. உங்களுக்கு ஜனங்களுக்காக யாரும் நல்லா பண்ணுவாங்கத நீங்க தான் யோசனை பண்ணிட்டு கூடி சீக்கிரம் திரும்பி காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இழுத்துட்டு வரணும். இந்த கவர்னருக்கு இங்க இருங்க அனுப்பணும்.